விக்கிரவாண்டி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி தேர்தல் முடிவுகளை அடுத்து அதிமுக தொண்டர்கள் இனிப்பு வழங்கியும் வெடிகள் கொளுத்தியும் உற்சாகத்தில் கொண்டாட்டத்தில் வருகின்றனர். விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் திமுக வேட்பாளரை விட அதிக வாக்குகள் பெற்று வெற்றி உறுதியாகியுள்ளது. நாங்குநேரி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ரெட்டியார்பட்டி நாராயணன் காங்கிரஸ் வேட்பாளரை விட அதிக வாக்குகள் பெற்றுள்ளார். இரு தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுள்ளதால் கட்சி தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்றுள்ளது. நாங்குநேரியில் திமுக காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி அதிமுக முன்னிலை வகித்து வருகிறது. இதையொட்டி சென்னை ராயப்பேட்டில் உள்ள அதிமுக தலைமை கழகத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி தொண்டர்களுடன் இணைந்து பட்டாசு வெடித்தும் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இரு தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகளை அதிமுக தொண்டர்களை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். கோவையில் வெற்றியை கொண்டாடும் விதமாக அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர். 21 தேதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் திமுக காங்கிரஸ் கட்சிகளை பின்னுக்கு தள்ளி அதிமுக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. இதனை கொண்டாடும் விதமாக திருச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தொண்டர்களுக்கு இணைந்து பட்டாசு வெடித்தும் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகிறார். விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி உறுதியாகியுள்ளது. திமுக காங்கிரஸ் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறது. இதனை முன்னிட்டு ஈரோடு மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பண்ணன் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தொண்டர்களுடன் இணைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தலில் திமுக காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து வெற்றி பாதையை நோக்கி அதிமுக பயணித்து வருகிறது. வெற்றியை கொண்டாடும் விதமாக சேலத்தில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் சிலைகளுக்கு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடி வருகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.